हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल पुष्पा तमिल किचन एंड व्लॉग। मुळ कट्टन पयिर कुळंबु एप्डी सेय्यलाम्नु पाक्कलाम। वांगा फ्रेंड्स, इप्पो वंदु नानु मूणु कत्तिरिक्काय ओरु उरुलकिळंगु कट पण्णि एडुत्तु वच्चिरुक्केन्। ओरु मूणु वेंगायम் कट पण्णि एडुत्तु वच्சிருக்கேன். ஒரு மூணு தக்காளி, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். நான் 4 கிராம்பு ஒரு பட்டை எடுத்திருக்கேன். நான் இங்கே வந்து பூண்டு சேர்க்கலை, உங்களுக்கு ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நான் இங்கே ஒரு அரை கப் அளவுக்கு வந்து தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். நான் கடுகு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன் நான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து முளைக்கட்டின பயிர் எப்படி வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறேன். இங்கே வந்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தேவையான ஆனியனை வந்து வைக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சிடும். இப்போ நான் பேலன்ஸ் வச்சிருந்த ஆனியனை வந்து இங்கே சேர்க்குறேன். தாளிச்சிட்டு இருக்கோம் நம்ம குழம்புக்கு. இப்போ நான் இது கூட டமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை நல்லா வதக்கட்டும், சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். இது வதங்கிறதுக்காக நான் இங்கே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா சாஃப்ட் ஆகட்டும். டொமேட்டோ நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து இங்கே ஒரு கப்பு வந்து கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து கொள்ளு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்து நான் வந்து முளைக்கட்டி பயிராக பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஹெல்தியும் கூட. இதை ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, இட்லி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது வந்து வதக்கிட்டு இருக்கிற நேரம் நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் மசாலா சேர்க்கணும். அது எப்படின்னு அரைச்சி சேர்க்கலான்றது வாங்க பார்க்கலாம். நான் என்னென்ன சேர்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு அந்த ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த ஆனியனை வந்து சேர்த்துக்கிறேன். இங்கே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து 4 கம்பு, பட்டை 4 கிராம்பு, ஒரு 1/2 இன்ச் பட்டை எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு இது கூட வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து தனியா பவுடரும் வந்து சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இது ஃபைன் பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிட்டு வரணும். இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நான் இங்கே வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீள நீளமாக 1-3 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். இது கூட நான் சேர்த்துட்டு இதை நல்லா எல்லாத்தையும் ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விடலாம். நல்லா வந்து ஒரு வதக்கிடலாம். கொஞ்சம் இதை வதக்கி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்க விடலாம். ஒரு 2 மினிட்ஸு அந்த மசாலா பேஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இல்லையா, அந்த மசாலாவை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் இது கூட அப்படியே வதக்கி விடுறேன். அப்போ தான் வந்து அந்த பயிரும் இந்த காய்கறியும் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நான் வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த பேலன்ஸ் வச்சுருந்த மசாலாவும் இது கூட ஆட் பண்ணி நான் இங்கே வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து இது குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன்.
இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் அரை கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தேங்காய் அப்புறம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த குழம்புல இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். நான் இங்கே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கொதிச்சுட்டு இருக்க ஸ்டேஜில் அந்த தேங்காய் பேஸ்ட்டு எல்லாம் ஆட் பண்ணலாம். பொட்டுக்கடலை தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் இப்போ நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து ரெண்டு விசில் விசில் விட்டு வேக வச்சு போகிறேன். எனக்கு ரெண்டு விசில் போதுமானது, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மூணு விசில் கூட விட்டுக்கலாம். எனக்கு ரெண்டு விசில் போதும். வாங்க இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காயில் வெந்து மசாலா கூட அந்த பயிரெல்லாம் முழக்கட்டின பயிர் எல்லாமே வெந்து நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு. இப்போ வாங்க சர்வ் பண்ணி காமிக்கிறேன். நம்மளுக்கு டேஸ்டியான முளக்கட்டின பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் கூட சாப்பிட்டா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இதுக்கு ராகி களி, இட்லி, தோசை, சப்பாத்தி கூட எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.